இந்த நேரத்துல கோவப்படாம கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசிக்கணும். பெரியண்ணி, ஒருவேளை சுகானா கிடைக்கலனா என்ன பண்றது? மறுபடியும் பாஜ்பாய் சார் போன் பண்ணாருனா என்ன பதில் சொல்றது? எனக்கு இப்ப சம்பந்திய பத்தி கவலை இல்ல, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. சுகானா நம்ம மருமக, வீட்டை விட்டு போயிருக்கா, இத சொல்லும் போதே நமக்கு அசிங்கமா இல்லையா? கடவுளே, இப்ப என்ன பண்றது? எல்லாம் சரியாயிடும் சின்ன மாமி. நீ வாய மூடுற. ஒருவேளை ஏதாவது ஏடா கூட ஆச்சு, உன்னையும் இந்திரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த சிவராமனோட உங்களையும் கட்டி வச்சு உதைக்க போறேன். இப்ப எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு சின்ன மாமா. சாயந்திரம் ஆயிடுச்சு, சுஹானா வேற போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். நான் இந்திருக்கு போன் பண்றேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். சம்பந்தி, நீங்களா? போன்ல சரியா பேச முடியல, அதான் நேர்ல பாக்கலாம்னு இங்கேயே வந்துட்டேன். இதுக்கு போன்லயே பேசிருக்கலாமே. என்ன? இல்ல இல்ல, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு போலான்னு சஞ்சு சொன்னா. எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உங்க எல்லாரையும் பார்க்க நாளை காலையில போலான்னு சஞ்சு சொன்னா, ஆனா என்னால வெயிட் பண்ண முடியல. ஒரு தடவையாவது சுஹானாவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு வந்துட்டேன். அப்போ இஷானும் சுஹானாவும் திரும்ப வந்துட்டாங்கல்ல? நான் இங்க வந்துட்டேங்கிற விஷயத்த நீங்க யாரும் அவங்க கிட்ட சொல்லல. அப்ப ஒண்ணு பண்ணலாம், நான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க சுஹானாவை வர சொல்லுங்க. அவ உள்ள வந்த உடனே நான் அவளை சர்ப்ரைஸ் பண்றேன். என்ன? இல்ல. ஏனா? அது வந்து சம்பந்தி, இப்ப நீங்க சுஹானாவை பார்க்க முடியாது. ஏன்னா அவ இப்போ எங்க மருமக. I mean, இந்த வீட்டு மருமக. அதெல்லாம் ஓகே. அதுக்கு அதுக்கு சின்ன நீ வேண்டாம் வேண்டாம், அழாதீங்க. நீங்க ஏன் அழுவுறீங்க? அது பிரச்சனை எதுவும் இல்லையே. நீங்க எதுவும் சரியா இல்ல. இது பாருங்க சம்பந்தி, இங்க எல்லாம் தப்பா இருக்கு. சுஹானா வீட்டை விட்டு போயிட்டா. என்னோட ஐஸ்கிரீம். என் வண்டி வேற ரொம்ப தூரத்துல இருக்கு, ஓடி போன கூட ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன, உனக்கு ஒன்னு ஆபீஸ் போறதுக்கு இப்ப லேட் ஆகல? உனக்கு மழை பிடிக்காதா என்ன? ரொம்ப பிடிக்கும். உனக்கு மழை பாட்டு ஞாபகம் இருக்கா? பாட்டா? யா, உதாரணத்துக்கு மழையே மழையே தூரும் மழையே, ரெயின் சாங். இன்னொரு பாட்டு கூட இருக்கு, புன்னகை மன்னன், பழைய தமிழ் படம். வான் மேகம் பூப்பூவாய் தூவும் மேகம் என்னமாகும், அந்த பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்கு மழை படத்துல, விண்ணோடு மேலும் செத்து என்ன. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட இருக்கு, இந்த ரெண்டோடைய ஃபேவரட் பாட்டு அது. அது
அந்த பாட்டு மழை வருது மழை வருது குடை கொண்டு வானு வரும். ரியலி உனக்கும் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு அந்த பாட்டு பிடிக்குமா? நல்ல பாட்டு அது. மழையில நனையிறது உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்ப நனையலா? வா 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 வா. இல்ல இல்ல வேணா வேணா. நீ சொன்னதை கேளு. இங்க பாருங்க சசிகலா, நீங்க கல்யாணம் ஆனவங்க, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. என் வாழ்க்கையில இருந்து, என் குடும்பத்துல இருந்து, என் வீட்டுல இருந்து நீங்க போயிடுங்க. என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரத்துல என்ன நானே மறந்துட்டேன். ஆனா நான் உன்னோட இல்ல, நீங்க எனக்கு எதுவும் இல்ல. நடந்துக்கலாமா?
வாழ்க்கையில் இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க சசிகலா, நீங்க கல்யாணம் ஆனவங்க, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. என் வாழ்க்கையில இருந்து, என் குடும்பத்தில இருந்து, என் வீட்டுல இருந்து நீங்க போயிடுங்க. சொன்ன கேளுங்க, தயவு செஞ்சு என்னை தொடாம பேசுங்க. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரத்துல என்ன நானே மறந்துட்டேன். ஆனா நான் உன்னோட இல்ல, நீங்க எனக்கு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க, நான் உங்க மனசை நோக்கடிக்க விரும்பல. ஆனா இது ரொம்ப தப்புங்க. நீங்க உங்க புருஷ வீட்டுக்கு போறதுதான் உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு உங்க ஹஸ்பண்டோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்னங்க இந்த இந்த ராத்திரியில நீங்க எப்படி தனியா போவீங்க? Just leave me alone, Ishan. இஷானுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. சுஹானாவா அவனுக்கு அடையாளமே தெரியல. இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. என்ன சம்மந்தி? அது வந்து சம்மந்தி, நாங்க உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தோம், ஆனா சுஹானா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. சுஹானா பேச்ச போய் கேட்டிருக்கீங்க? அவ ஒரு சின்ன குழந்தை. ஷைலஜா, நீங்க கூட நம்பவே முடியல. பாவம், அவ இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருக்கா. ஆனா நாங்க என்ன பண்றது? அப்படி இல்ல சம்மந்தி, இங்க பாருங்க. சுகானா இந்த வீட்டு மருமக கிடையாது, அவ இந்த வீட்டு பொண்ணு. நாங்க அவளை சந்தோஷமா வச்சுக்கதான் முயற்சி பண்றோம். என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா அப்பாவுக்கும் சஞ்சனாவுக்கும் நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டா. அதனாலதான் நீங்க ஏர்போர்ட்ல இருந்து போன் பண்ணப்போ அவ இந்த விஷயத்த சுத்தமா மறைச்சிட்டா. அது மட்டும் இல்லங்க, இந்த சமயத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது நல்லது இல்ல. அடுத்தது நாம என்ன செய்யணும்னு தான் நாம யோசிக்கணும். சம்மந்தி, நாம இஷான உட்கார வச்சு எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாதா? ஐ மீன், இல்ல வேண்டாம் சம்மந்தி, அப்படி எதுவும் செய்ய கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். நாம அவசரப்பட்டு இஷான் கிட்ட எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னா காட், இதெல்லாம் மை காட். அப்புறம் சுகானாவும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. ஒரு நிமிஷம் ஷைலஜா, சுஹானா எதுக்காக கோவப்பட்டு போனா? அது அங்கிள், அது வேற ஒரு கதை அங்கிள். ப்ளீஸ் நீங்க அதை பத்தில அப்புறம் கேட்டுக்கோங்களேன். நான் இப்பவே சுஹானாவுக்கு ஃபோன் பண்றேன். சம்மந்தி, சம்மந்தி நீங்க ஃபோன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சுஹானா அவளோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவ எங்க எல்லாருனாலயும் ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு. இஷான் வந்துட்டாரு. ஹா, இஷான் வந்துட்டானா? சசிகலாவா? அவங்கள நினைச்சுதான் நீங்க எல்லாரும் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அவங்க அவங்க புருஷனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன புருஷன் வீட்டுக்கா? நீ சொல்றது எனக்கு ஒன்னும் சரியா புரியல. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்க யாரு? நான் தான் உன்னோட. கொஞ்சம் அமைதியா இருங்க. வாஜ்பாய் சார், அது அது நான் வந்து ஃபாதர் இன்லா. ஓ, நீங்க தான் சசிகலாவுடைய ஃபாதர் இன்லாவா? என்ன ஆளு நீங்க? இல்ல இப்படி எல்லாம் யாராவது தப்பு பண்ணுவாங்களா?
ஒரு பக்கம் உங்களுடைய பையன் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு, ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க. சீ, இல்ல இல்ல, அவ எனக்கு பொண்ணு பொண்ணு. இப்ப சொல்லுங்க, நீங்க அவங்கள உங்க பொண்ணா நினைச்சிருந்தா அவங்க ஏன் எங்க வீட்டுல வந்து தங்க போறாங்க? எவ்வளவு நல்ல மருமக உங்களுக்கு, அவங்கள எப்படி நீங்க வெளியே தரத்துனீங்க? சீ சீ சீ, தயவு செஞ்சு இப்ப அதை புரிஞ்சுக்கீங்க. அப்புறம் அந்த அது அவன் பேருனா சிவராமன், அவனுக்கும் சொல்லி புரிய வைங்க. சிவராமன் யாரு? உங்க பையன் தானே? உங்க செல்ல பையன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சசிகலா உங்க பையனை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க இது வரைக்கும் தான் புகுந்த வீட்டை பத்தி ஒரு வாரத்து கூட தப்பா பேசினதே கிடையாது. பட் அவங்களுடைய அருமையை நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன கேட்டா உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில தான் போடணும். ஷைலஜா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இஷான், நீ போப்பா, நீ போய் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போப்போ. இல்ல பிரியமா, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மாவே விட கூடாது. ஓன்னு சொல்லுங்க. என்ன மனுஷன் நீங்க? சொல்றாங்கல சொல்றது போ. இருங்க, நான் அவன கூட்டிட்டு போறேன். நீ முதல்ல போ, மேல போட. ஐயோ அண்ணி. இஷான் நிஜமாவே பழச எல்லாத்தையும் மறந்துட்டா? நான் இஷான் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒன்றும் சிவராமனோட அப்பா இல்ல, நான் சுஹானாவோட டாட். ஆமா, நீங்க சுஹானாவோட டாட் தான். ஆமா சுஹானா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நீ அங்கேருந்து எங்கே போகாத, நான் உடனே வரேன். சுஹானா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? வாங்க, இல்லை வேண்டாம், போகலாம் வாங்க. இப்போதைக்கு நான் மட்டும் அங்கே போறேன். சமதி, இவர உங்க கூட வந்தா. Let me handle this. கிளம்புங்க கிளம்புங்க, போங்க போங்க, நேரமா அது கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, யாரும் நிக்காதீங்க. டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இங்க பாருங்க சசிகலா, நீங்க கல்யாணம் ஆனவங்க, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. என் வாழ்க்கையில இருந்து, என் குடும்பத்துல இருந்து, என் வீட்டுல இருந்து நீங்க போயிடுங்க. என் வாழ்க்கையில இருந்து, என் குடும்பத்துல இருந்து, என் வீட்டுல இருந்து நீங்க போயிடுங்க. நீங்க உங்க புருஷன் வீட்டுக்கு போறதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்துல இஷானுடைய தப்பு தான் பெருசா இருக்கு. ஒருத்தன் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நம்ம யார்கிட்டயாவது பேசிருக்கலாம் இல்லையா? அவன் கரெக்ட் தான். போய் மறுபடியும் சுஹானா நம்பருக்கு ட்ரை பண்ணு. ஆ, போடா. அங்கிள், ஒருவேளை சுஹானா தன்னோட, அதாவது உங்க வீட்டுக்கே போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, இப்பதான் நான் வீட்டுக்கு போன் பண்ணேன், அவ அங்க போகல. பின்ன வேற எங்க போயிருப்பா? அவ போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, அதுதான் பெரிய பிரச்சனை. லைன் கடச்சிருச்சு, ரிங் போடு. என்ன ரிங் போடு? லைன் கடச்சிருச்சு. மொபைல் ஆன் பண்ணிட்டான். ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். போனை கட் பண்ணிட்டான். என்ன, எதுக்காக கட் பண்ணா? நான் ட்ரை பண்றேன். ஒருவேளை என் நம்பரை பார்த்து எடுத்தாலும் எடுத்துறீங்க சம்பந்தி. டாட், அம்மாடி, சுஹானா தயவு செஞ்சு அழுவத ப்ளீஸ் மா. சுஹானா, நான் இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? கூட்டிட்டு போங்க. நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன்.
சுஹானா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்கேன். நீ அங்கேருந்து எங்கேயும் போகாத, நான் உடனே வரேன். சுஹானா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா? வாங்க, இல்லை வேண்டாம், போகலாம் வாங்க. இப்போதைக்கு நான் மட்டும் அங்கே போகிறேன். சமந்தி, இவர் உங்கள் கூட வந்தா? லெட் மீ ஹேண்டில் திஸ். அதுவும் சரிதா, நீங்கள் மட்டும் போய் அவளை பாருங்க. ஆனால் சமந்தி, சுஹானாவை பார்த்த உடனே நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஆமாம் சமந்தி, ப்ளீஸ். சரிங்க, நான் வரேன். இலேஷ், அவரை வழி அனுப்பிடுவோம். நல்ல வேளை ஒரு வழியை கிடைச்சிட்டாளே.